ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் ஜியோக்ரஃபியில் மொத்தம் 8 பாடங்கள் இருக்குது. முதல் பாடம் நிலக்கோளம் புவி அகச்செயல்பாடுகள், நிலக்கோளம் புவி புறச்செயல்பாடுகள். மூன்றாவது பாடம் வளிமண்டலம், நான்காவது பாடம் நீர்க்கோளம், ஐந்தாவது பாடம் உயிர்கோளம், ஆறாவது பாடம் மனிதனும் சுற்றுச்சூழலும், ஏழாவது பாடம் நிலவரைபட திறன்கள், எட்டாவது பாடம் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல். இந்த 8 பாடங்களில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் ஜியோக்ரஃபி புக் பேக் ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸு கவர் ஆகிருக்கு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 9th ஸ்டாண்டர்ட் ஜியோக்ரஃபியில் அலகு 1 நிலக்கோளம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மண் சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கிறோம். புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை புவி மேலோடு என்று அழைக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி, புவி மேலோடு. கேள்வி 2, புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை வெளிக்கரு என்று அழைக்கிறோம். ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி, வெளிக்கரு. கேள்வி 3, பாறைக்குழம்பு காணப்படும் அடுக்கு டேஷ், பாறைக்குழம்பு காணப்படுகின்ற அடுக்கு கவசம். மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி, கவசம். கேள்வி 4, புவித்தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. புவித்தட்டுகளின் நகர்வு வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி, வெப்ப ஆற்றல். கேள்வி 5, ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஷ் நோக்கி நகர்ந்தது. ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்தது. ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வடக்கு. கேள்வி 6, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கோண்டுவானா. கேள்வி 7, புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படுகிற அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படுகிற விரிசல் பிளவு எனப்படும். 7க்கான பதில் ஆப்ஷன் பி, பிளவு. கேள்வி 8, எரிமலை மேல்பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஷ் என்று அழைக்கின்றோம். எரிமலை மேல்பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை எரிமலை வாய் என்று அழைக்கிறோம். 8க்கான பதில் ஆப்ஷன் ஏ, எரிமலை வாய். கேள்வி 9, புவி அதிர்வு உருவாகிற புள்ளி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. புவி அதிர்வு உருவாகிற புள்ளி கீழ்மையம் என்று அழைக்கப்படுகிறது. 9க்கான பதில் ஆப்ஷன் பி, கீழ்மையம். அடுத்து பொறுத்துக பார்த்துடலாம். உட்புற செயல்கள் எரிமலை வெடிப்பு, கவசம் சிமா, இணையும் எல்லை. 3க்கான பதில் புவித்தட்டு அமிழ்தல். கேள்வி 4, புவி அதிர்ச்சி, புவி அதிர்ச்சிக்கான பதில் நில அதிர்வு அளவை படம். 5, கூட்டு எரிமலை அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல். அடுத்து தேர்ட் ரோமன், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட்டு, பியூஜியாமா மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும். கிளிமஞ்சரோ மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும். தான்சானியா ஒரு உறங்கும் எரிமலையாகும். இதில் பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ, பியூஜியாமா மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும். அது மட்டும்தான் கரெக்டு, மற்றது எல்லாமே தப்பு. கேள்வி 2, கூர்ச்சு காரணம் கேட்டிருக்காங்க. கூர்ச்சு பாறைக்குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். காரணம், புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறைக்குழம்பினை கொண்டிருக்கும். இதுக்கான பதில் கூர்ச்சு, காரணம் இரண்டும் சரி. 2க்கான பதில் ஆப்ஷன் ஆ. கேள்வி 3, கூர்ச்சு காரணம் கேட்டிருக்காங்க. கூர்ச்சு புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கூற்று 2, கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன. 3க்கான பதில் கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் இ தான் கரெக்டு.
நைன்த்து ஸ்டாண்டர்டு ஜியோக்ரஃபி அலகு 2 நிலக்கோளம் புவி புற செயல்பாடுகள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், பாறைகளின் சதைவுதலும் அழிதலும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பாறைகளின் சதைவுறுதலும் அழிதலும் வானிலை சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வானிலை சிதைவு. கேள்வி 2, இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை டேஷ் என்று அழைக்கின்றோம். இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல் என்று அழைக்கிறோம். ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் சி, நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல். கேள்வி 3, டேஷ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். டெல்டா ஆர்ச்சின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். 3க்கான பதில் ஆப்ஷன் சி, டெல்டா. கேள்வி 4, சுண்ணாம்புப்பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் டேஷ். சுண்ணாம்புப்பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். 4க்கான பதில் ஆப்ஷன் டி, நிலத்தடி நீர். கேள்வி 5, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பணியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? சர்க்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் பணியாறுகளால் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை. 5க்கான பதில் சர்க்கு. கேள்வி 6, கார்ச்சின் படிய வைத்தலால் உருவாக்கப்படுகின்ற மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் கார்ச்சடி வண்டல் ஆகும். 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கார்ச்சடி வண்டல். கேள்வி 7, கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் டேஷ். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் அலை அரித்தல். 7க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கடல் அலை அரித்தல். கேள்வி 8, டேஷின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகிறது. பனியாறுவின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகிறது. 8க்கான பதில் ஆப்ஷன் பி, பனியாறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். கிளையாறு, கிளையாறு அப்படின்றது ஆற்றுடைய மூப்புநிலை. காளான் பாறை, காளான் பாறை அப்படிங்கிறது ஏயோலியன். 3, எஸ்கர், எஸ்கர் அப்படிங்கிறது பனியாற்றின் செயல்பாடு. 4, கல்விழுது, கல்விழுது அப்படிங்கிறது சுண்ணாம்பு பாறை. 5, ஓங்கல், ஓங்கல் அப்படிங்கிறது கடல் அலை செயல். அடுத்து தோழ்றமுன் பார்த்துடலாம். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட்டு, ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகளின் அரித்தல் செயலால் உருவாகிறது. இது வந்து தவறு. யு வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் செயலால் உருவாகிறது. இது வந்து சரி. வி வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் செயலால் உருவாகிறது. இதுவும் வந்து தவறு. அப்போது 1க்கான பதில் வந்து ஆப்ஷன் டி, 2 மட்டும் சரி. கூற்று காரணம் பார்த்துடலாம். ஆறுகள் சமன்படுத்துதலின் முக்கிய காரணியாகும் கூற்று 1. கூற்று 2, ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். இதுக்கான பதிலை பார்த்துடலாம். வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே கரெக்டு தான். 2க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 3, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்துடலாம். சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும். கூற்று தவறு. காரணம், நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது. இதுக்கான காரணமும் தவறு. அப்போது 3க்கான பதில் ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் தவறு. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் க்வெஸ்சன்ஸு முடியுது. 9th ஸ்டாண்டர்ட் ஜியோக்ரஃபி அலகு 3 வளிமண்டலம். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், டேஷ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். ஆக்சிஜன் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். ஃபஸ்ட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஆக்சிஜன். கேள்வி 2, வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு டேஷ் ஆகும். வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு கீழடுக்கு ஆகும். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கீழடுக்கு. கேள்வி 3, டேஷ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. அயன அடுக்கு வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. 3க்கான பதில் ஆப்ஷன் பி, அயன அடுக்கு. கேள்வி 4, வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஷ் என்று அழைக்கிறோம். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை சுருங்குதல் என்று அழைக்கிறோம். 4க்கான பதில் ஆப்ஷன் டி, சுருங்குதல். கேள்வி 5, டேஷ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும்.
சூரியன் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ சூரியன். கேள்வி 6, அனைத்து வகை மேகங்களும் டேஷில் காணப்படுகிறது. அனைத்து வகை மேகங்களும் கீழடுக்கில் காணப்படுகிறது. 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ கீழடுக்கு. கேள்வி 7, டேஷ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 7க்கான பதில் ஆப்ஷன் ஆ இடைப்பட்ட திரள் மேகங்கள். கேள்வி 8, பருவக்காட்சி என்பது டேஷ், பருவக்காட்சி என்பது காலமுறை காற்றுகள். 8க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 9, பனித்துளி படிகமாக இருந்தால் டேஷ் என்று அழைக்கிறோம். பனித்துளி பனி படிகமாக இருந்தால் உறைபனி என்று அழைக்கிறோம். 9க்கான பதில் ஆப்ஷன் ஏ உறைபனி. கேள்வி 10, டேஷ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. அழுத்தம் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. 10க்கான பதில் ஆப்ஷன் ஏ அழுத்தம். கேள்வி 11, காற்றின் செங்குத்து அசைவினை டேஷ் என்று அழைக்கின்றோம். காற்றின் செங்குத்து அசைவினை காற்றோட்டம் என்று அழைக்கின்றோம். 11க்கான பதில் ஆப்ஷன் சி காற்றோட்டம். அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். வானிலையியல், வானிலையியல் அப்படிங்கிறது வானிலை பற்றிய படிப்பு. காலநிலையியல், காலநிலையியல் அப்படின்றது காலநிலை பற்றிய படிப்பு. காற்று வேகமானி, காற்று வேகமானது அப்படின்றது காற்றுடைய வேகத்தை மெஷர் பண்ணுறது. கேள்வி 4, காற்று திசைமானி, காற்றின் திசைமானி அப்படின்றது காற்றுடைய திசையை பற்றி சொல்கிறது. கேள்வி 5, பெண் குதிரை வால், இதுக்கான பதில் கீற்று மேகம். கேள்வி 6, காற்று மோதா பக்கம், இதுக்கான பதில் மழை மறைவு பகுதி. கேள்வி 7, வில்லி வில்லி, இதுக்கு வந்து ஆஸ்திரேலியா. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸு முடியுது. 9th ஸ்டாண்டர்ட் ஜியோக்ரஃபியில் அலகு 4 நீர்க்கோளம், இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஷ், பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். ஃபர்ஸ்ட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி குறையும். கேள்வி 2, கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம், கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் புவியின் சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, உற்பத்திய வேறுபாடு, இது எல்லாமே தான் கரெக்டு. அப்போது 2க்கான பதில் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கேள்வி 3, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1, மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகிறது. 2, மிதவெப்ப மண்டலங்களில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. 3, மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்பநிலை நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும். 4, இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கது ஆகும். இதில் சரியானது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 மற்றும் 3 தான் சரி. மீன்பிடி தளங்களில் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகிறது அப்படிங்கிறது சரி. அடுத்து, மீனின் முதன்மை ஒரு உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணம். இந்த ரெண்டுமே கரெக்டு. அப்போ 3க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 4, கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் என்ன? கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவித்தட்டுகள் விலகுதல். 4க்கான பதில் ஆப்ஷன் பி புவித்தட்டுகள் விலகுதல். கேள்வி 5, கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைக்கரமான உள்ளவை எவை? இதில் கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடலடி சமவெளி, கடல் அகழ், இதுதான் வந்து ஆர்டர் வைஸாக இருக்குது. அப்போ 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 6, பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்துவது எது? இதில் சரியாக பொருந்துறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி தான், லாப்ரடார் கடல் நீரோட்டமும் வட அட்லாண்டிக் பெருங்கடலும் தான் சரியாக பொருந்தது. 6க்கான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 1, கூற்று ஏ, வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும். கூற்று சரிதான். காரணம், இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுது. அப்போது இதுக்கான பதில் என்னென்னா,
ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அப்போ முதல் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி ரெண்டு, கூர்ச்சு ஏ ஆழ்கடல் மட்டக்குன்றுங்கள் கயாட் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான காரணம், அனைத்து கயாட்களும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானது. இதுக்கான கூர்ச்சு காரணம் ரெண்டுமே சரிதான். கேள்வி மூன்று, கடலடித்தளத்தில் காணப்படுகின்ற ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்கு ஆகும். காரணம், இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. கேள்வி நான்கு, கூர்ச்சு ஏ வட்டப்பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகிறது. காரணம், ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன. இதுக்கான பதில் ஆப்ஷன் இ, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. அடுத்து தேர்ட் ரோமன் பொறுத்துக பார்த்துடலாம். மரியானா அகழி, பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி தான் மரியானா அகழி. கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. உயர் ஓதம் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் முழு நிலவு நாளில் வரும். அதிக மழை வந்து கடலில் ஓவர்பிஎம் குறைவாக இருக்கும் பொழுது அதிக மழை. குரோஷியோ நீரோட்டம் அப்படிங்கிறது ஜப்பான் கடற்கரையோரம். கண்டச்சரிவு அப்படிங்கிறது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின் முடிஞ்சது. 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் அலகு 5 உயிர்கோளம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி டேஷ், புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி தூந்திரா. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தூந்திரா. கேள்வி ரெண்டு, உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு எது? உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சூழ்நிலை மண்டலம். கேள்வி மூன்று, வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் டேஷ், வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் சிதைப்போர். மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி சிதைப்போர்கள். கேள்வி நான்கு, பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் டேஷ், பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் ஓர்பியம் உள்ள மணல் பகுதி. நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஓர்பியம் உள்ள மணல் பகுதி. கேள்வி ஐந்து, மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிகளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம் டேஷ், மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிகளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம் வளமற்ற மண். ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் டி வளமற்ற மண். செகண்ட் ரோமன், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று, கேள்வி ஆறு கூற்று, பிறச்சார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது. இது வந்து சரி. காரணம், ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும். இதுவும் சரி. அப்போது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி ஏழு பார்த்துடலாம். குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழ்கின்ற பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வளமயமாகும். காரணம், இப்பகுதி சிறப்பாக கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர். காரணம் சரி. அப்போது இதுக்கான ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. தேர்ட் ரோமன் பார்த்துடலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழுமிடம் சூழ்நிலை மண்டலம். ஒன்றுக்கான பதில் சூழ்நிலை மண்டலம். கேள்வி ரெண்டு, பிறசார்பு ஊட்ட உயிர்கள் என அழைக்கப்படுபவை டேஷ், பிறசார்பு ஊட்ட உணவு உயிர்கள் என அழைக்கப்படுவது நுகர்வோர்கள். ரெண்டுக்கான பதில் நுகர்வோர்கள். கேள்வி மூன்று, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவுச் சங்கிலி அமைப்பினை டேஷ் என அழைக்கிறோம். ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட
சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை உணவு வலை என அழைக்கிறோம். மூணுக்கான பதில் உணவு வலை. கேள்வி நான்கு, மிக பரந்த புவிச்சூழ்நிலை மண்டலத்தை டேஷ் என்கிறோம். மிக பரந்த புவிச்சூழ்நிலை மண்டலத்தை பல்லுயிர் தொகுதி என்கிறோம். நாலுக்கான பதில் பல்லுயிர் தொகுதி. கேள்வி ஐந்து, பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளருகின்ற தாவரங்கள் டேஷ் எனப்படும். பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளருகின்ற தாவரங்கள் பாலைவன தாவரங்கள் எனப்படுகிறது. ஐந்துக்கான பதில் பாலைவன தாவரங்கள். கேள்வி ஆறு, டேஷ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படுகிறது. கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல்நீர் கலக்கும் இடத்தில் காணப்படுகிறது. ஆறுக்கான பதில் கடல். அடுத்து ரோமன் லெட்டர் 8, கீழ்கண்டவற்றில் தினங்களை கண்டுபிடி கொடுத்துருக்காங்களே அதை பார்த்துடலாம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாம் ஓரியன்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். கேள்வி ஒன்று, உலக வன விலங்குகள் தினம் மார்ச் 3, பன்னாட்டு காடுகள் தினம் மார்ச் 21, உலக நீர் தினம் மார்ச் 22, புவி தினம் ஏப்ரல் 22, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, உலக பேராழியல் தினம் ஜூன் 8. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 100 கொஸ்டின்ஸு முடியுது. 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் அலகு 6, மனிதனும் சுற்றுச்சூழலும், இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 100 கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஷ் என்கிறோம். வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செயல்பாடுகளை சுற்றுச்சூழல் என்கிறோம். முதலுக்கான பதில் ஆப்ஷன் 1, சுற்றுச்சூழல். கேள்வி 2, ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஷ் ஆம்னால் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 கடைபிடிக்கப்படுகிறது. 2க்கான பதில் ஆப்ஷன் 3, ஜூலை 11. கேள்வி 3, மக்கள் தொகை பற்றிய புள்ளியியல் விவர கல்வி டேஷ் ஆகும். மக்கள் தொகை பற்றிய புள்ளியியல் விவர கல்வி மக்கள் தொகையியல். 3க்கான பதில் ஆப்ஷன் 1, மக்கள் தொகையியல். கேள்வி 4, விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஷ் ஆகும். விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது சுரங்கவியல் ஆகும். 4க்கான பதில் ஆப்ஷன் 3, சுரங்கவியல். கேள்வி 5, பொருளாதார நடவடிக்கையில் 2ம் நிலை தொழிலில் மூலப்பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஷ். பொருளாதார நடவடிக்கையில் 2ம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவது முடிக்கப்பட்ட பொருட்கள். 5க்கான பதில் ஆப்ஷன் 2, முடிக்கப்பட்ட பொருட்கள். செகண்ட் ரோமன், பொறுத்துக்க பார்த்துடலாம். ஒலிபெருக்கி, ஒலி மாசுபடுதல், ரியோடிஜெனிரோ பிரேசில், புவி உச்ச மாநாடு, சிலுவை வடிய குடியிருப்புகள், டி வடிவ குடியிருப்பு. அடுத்து தேர்ட் ரோமன் பார்த்துடலாம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று, படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். கூற்று சரிதான். காரணம், புற ஊரா கதிர்கள் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. இதுக்கான காரணமும் சரிதான். அப்போது 1க்கான பதில் ஆப்ஷன் 1, ஏவும் ஆறும் சரி. ஏ என்பது ஆறின் சரியான விளக்கம். கேள்வி 2 பார்த்துடலாம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று முதல்ல பார்த்துடலாம். 3ம் நிலை தொழிலின் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. இதுக்கான காரணம், 3ம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். இதுக்கான பதிலை பார்த்துடலாம். ஆப்ஷன் 1 சரி, ஆனால் 6 தவறு. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 100 கொஸ்டின்ஸு முடியுது. 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் அலகு 7, நில வரைபட திறன்கள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 100 கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நிலை வரைபடத்தின் கருத்து நோக்கத்தை குறிப்பிடுவது தலைப்பு. 1க்கான பதில் ஆப்ஷன் 1, தலைப்பு. கேள்வி 2, நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகின்ற நிரந்தர குறியீடுகள்
டாஷ் நில வரைபடத்தில் உறுதியாக கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகின்ற நிரந்தர குறியீடுகள் முறை குறியீடுகள். ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, முறை குறியீடுகள். கேள்வி மூன்று, உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் ஜிஎஸ்பி பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள்கள் எத்தனை? உலக அமைவிடத்தை கண்டறிய தொகுதியில் பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள்கள் 24. மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி, 24. அடுத்து போர்த்துக பார்த்துடலாம். நில வரைபடங்களை உருவாக்குற அறிவியல் கலை நிலைவர கலையியல். புவியின் வடிவம் ஜியாய்டு. நவுஸ்டார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து தேர்ட் ரோமன், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்துடலாம். செங்குத்து கோடுகளும் கிடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்குகின்ற வலையமைப்பிற்கு இணைப்பாயங்களுடைய அமைப்பு காரணம் ஆர். கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிடக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து கேள்வி ரெண்டு, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்துடலாம். ஒரு நிலை வரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. காரணம், இது பொதுவாக நிலை வரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும். இதுக்கான பதில் ஏ தவறு, ஆர் சரி. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது. 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி அலகு 8 பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்கு குழு இல்லை. இதற்கான பதில் காப்பீட்டு முகவர்கள். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி, காப்பீட்டு முகவர்கள். கேள்வி ரெண்டு, விஷு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? விஷு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்கத்துக்கான ஒத்திகை. ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி, நிலநடுக்கம். கேள்வி மூன்று, தீ விபத்து ஏற்படும் பொழுது நீங்கள் அழைக்கும் எண் என்ன? தீ விபத்து ஏற்படும் பொழுது நீங்கள் அழைக்கும் எண் 112. மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி, 112. கேள்வி நான்கு, கீழ்காணும் சொற்றொடர்கள் எது தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில் விஷு உருள். இது வந்து கரெக்டு. விஷு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்க தயார் நிலை, இதுவும் கரெக்டு. கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்கிற்கான தயார் நிலை என்பது தவறு. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும். இதுவும் வந்து சரி. அப்போ தவறாது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்து கேள்வி ஐந்து, கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கான பதில் ஆப்ஷன் சி தான் நிலநடுக்கத்தோடு தொடர்புடையது. கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கு மின்விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். இதுதான் வந்து கரெக்டு.